அறிவோம் அனைத்தும் அறிவோம் கேசவராம் டிவியினுடைய கோயில் பயணம் ரங்கநாயகி சமேத ஆதிநாத பெருமாள் தென்னம்பட்டி ஆனந்த அருள்மலைக்கு செல்லும் வழியை பார்ப்போம். திண்டுக்கல்லிலிருந்து திருச்சி செல்லும் சாலையிலே, வடமதுரையிலிருந்து வேடசந்தூர் செல்லும் பாதையிலே தென்னம்பட்டி, தென்னம்பட்டியில் இருந்து அருள்மலைக்கு செல்லலாம். வாகன வசதி என்று பார்க்கும் பொழுது சித்துவார்பட்டி, கொம்பேரிப்பட்டி, பாலக்குறிச்சி, பாகாணத்தம் இந்த மாதிரி பஸ்களிலே வரலாம். டூவீலரிலே வரக்கூடியவர்கள் அம்புக்குறி காட்டும் திசை பாதையிலே செல்லலாம். இது மலைக்கு செல்லக்கூடிய கடைசி ஆற்று பாதை. இதிலிருந்து இது பரமானந்தம் ஐயா அவர்கள் பாட்டுவாதியார்களுடைய சமாதி. இவர் இசையை தனது உயிரினு மேலாக மதித்து போற்றி பாதுகாத்தார். மலைக்கு நேரடியாக வாகனத்திலும் செல்லும் வசதி உண்டு. இது டூ வீலரிலே, அதாவது பெரிய வண்டியிலே செல்லக்கூடிய பதிவு. இது நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் பெரிய வண்டியாக இருந்தால் மலை மீது வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் நன்றாக உண்டு. ஆனால் இதையெல்லாம் விட மலை ஏற்றம் என்பது மிகுந்த பலனை தரக்கூடியது. அக்குப்ரெஷர் பாயிண்ட் தூண்டப்படுகிறது. அதனால் வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் மலைக்கு கீழே வாகனங்களை நிறுத்திவிட்டு மலை மீது ஏற்றப்பாதையில் ஏறி இறைவனை தரிசித்து உடல்நலமும் உள்ளநலமும் பெற்றுய வேண்டிக் கொள்கிறோம். மலை ஏற்றத்திற்கு அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் பிளட் ப்ரெஷர்லாம் சீராக இயங்குவதற்கும் உடல் உறுதியடைவதற்கும் உள் உறுப்புகள் பலமடைவதற்கும் இந்த நடப்பாதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மலையில் வாழ்வ வண்டி நமது பெருமாள் சாமியடி, மலையில் வாழ்வ வண்டி நமது பெருமாள் சாமியடி, தீராத வினைகள் எல்லாம் தீர்க்கும் லோலண்டி, தீராத வினைகள் எல்லாம் தீர்க்கும் லோலண்டி, அவன் திருவிளையாட்டை அறிந்தவர்கள் யாரும் இல்லையடி, அவன் திருவிளையாட்டை அறிந்தவர்கள் யாரும் இல்லையடி, நமது பெருமாள் சாமியடி. மலையில் வாழ்வ வண்டி நமது பெருமாள் சாமியடி. இந்த மலை தென்னம்பட்டியில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அளவிலே அமைந்துள்ளது. தென்னம்பட்டி 18 பட்டி சுற்று வட்டாரத்திற்கும் பொதுவான மலை கரடு, பெருமாள் கரடு என்று முன்னால் அழைக்கப்பட்டது. இங்கு தை மாதம் ஊர்கூடி பொங்கல் வைக்கும் விழாவும் நடந்து வந்தது. புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை இங்கே வண்டி கட்டி கொண்டு வந்து இங்கு சோத்துப்பாறை இலே உருண்டை பிடித்து பூஜை செய்து பெருமாளிற்கு நைவேத்தியம் செய்த பின்பு அடியவர்களுக்கு கொடுக்கும் வழக்கம் தொன்று தொற்று தற்போது வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எரியோடில் எனது குருநாதர் ராமகிருஷ்ண ஐயா தலைமையில் முன்பு எரியோட்டிலிருந்து நடைப்பயணமாக இம்மலைக்கு தொட்டனம்பட்டி வழியாக வந்து பிரார்த்தனை செய்து செல்லும் வழக்கமும் இருந்திருக்கிறது. இம்மலைக்கு மாடு கன்றுகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நேர்த்திக்கடன் நேர்ந்துவிட்டு அம்மாட்டினுடைய முதல் பாலை எடுத்து கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் அனைவரும் அவரவர் கைகளால் செய்யும் பழக்கமும் தொன்று தொட்டே இருந்து வந்திருக்கிறது. இம்மலைக்கு வருடத்திற்கு ஒரு முறை சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்வார்கள். ஆரம்பத்திலே ஒரு கர்ப்பகிரகம் மட்டுமே இருந்தது. அதில் நந்தி வாகனமும்
சுவாமியும் அம்பாலும் இருந்திருக்கிறார்கள். அதனாலே இங்கு சிவனையும் பெருமாளையும் ஒன்று சேர்ந்து வழிபடும் பழக்கம் இருக்கிறது. அவ்வளவுதான் மலையேற்றம் இப்பாதையிலே வந்து ஒருங்கிணைக்கிறது. மற்றொரு பாதை பரமானந்தம் வாதியாருடைய இடது பக்கமாக வரக்கூடிய பாதையிலிருந்து மேற்கு புறமாக, அதாவது அய்யலு அழகர்நாய்க்கம்பட்டி கரட்டுப்பட்டி இப்பகுதியினர் மட்டுமல்லாமல் மேற்கு பக்கமாக எளிமையாக நடந்து வருவதற்கான பாதையும் உள்ளது. அதையும் இவ்வீடியோவிலே பதிவு செய்திருக்கிறோம். பரமானந்தம் ஐயா அவர்கள் இருக்கும் காலத்திலே இம்மலைக்கு மார்கழி மாதம் அனைவரும் மாலையிட்டு 30 நாளும் விரதமிருந்து இம்மலைக்கு ஏற்றம் ஏறி பஜனை பாடல்களெல்லாம் படித்து பெருமாளுக்கு தொன்றாற்றியும் வந்திருக்கிறார்கள். ஆதலாலே இம்மலை மிகவும் தொன்று தொற்று பழமையான வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய இடமாகவும் ஆனந்தத்தை அருளும் மலையாகவும் அருளை அள்ளி அனைவருக்கும் விளங்கும் அருள்மலையாகவும் விளங்குகின்றது. ஆதலால் அன்பர்கள் எவ்வகையாலும் இவ்விடத்திலே வந்து தங்களுடைய குறை நீங்கி உடல் நலமும் உள்ள நலமும் வளமும் குணமும் பெற்றுய இறைவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அருள்வாராக. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன். பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன். என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களேன் என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களேன். இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன். இளவேநீர் காலத்து புஷ்பங்களே இளவேநீர் காலத்து புஷ்பங்களே எங்கள் யமுனா நதி கடை கண்ணயனங்களே. தொடுவானில் தவழ்கின்ற மேகங்களே தொடுவானில் தவழ்கின்ற மேகங்களே எங்கள் துவாரகை மாமன்னன் ரூபங்களே துவாரகை மாமன்னன் ரூபங்களே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கருட தீர்த்தம். இங்கு கருடன்கள் நிறைய வாழ்ந்த பகுதி இது. இந்த கருடன் இங்கே நீரருந்தி இவ்விடத்திலே வசித்து வந்ததாக சிறுவயதிலிருந்து நாம் பார்த்து கேட்டிருக்கிறோம். சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு இங்கிருந்துதான் இந்த கருட நீரை எடுத்து அபிஷேகம் செய்வார்கள். இந்த கருட தீர்த்தத்தை பிரசாதமாகவும் வழங்கியிருக்கிறார்கள். இம்மலையினுடைய கருட தீர்த்தம் இவ்விடத்திலே மிகு சிறப்பு வாய்ந்தது. நோயினை தீர்க்க வல்லது, விஷமுறிவிற்கும் மிகச்சிறந்த மருந்தாக
இருக்கும். ஆனால் தற்போது அவை பராமரிப்பின்றி இருக்கிறது. ஆதலால் இதை தெளித்து கொண்டு தற்சமயம் விடைபெறுகிறோம். ஹரிவோம் நமோ நம சிவாய நமக. ஹரிவோம் நமோ நம சிவாய நமக. ஹரிவோம் நமோ நம சிவாய நமக. அன்பர்கள் நேர்த்திக் கடனை செவ்வனை செலுத்தி வருவார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருந்த பெண்மணி மற்றும் அவரது வீட்டுக்கார் மற்றும் குழந்தைக்கு இடத்திலே முட்டை போட்டு நேர்த்திக் கடன் செலுத்தினார்கள். அவர்களிடம் விசாரித்த பொழுது இக்குழந்தைக்கு முன்பு இருந்த குழந்தை பிறந்து இறந்துவிட்டதாகவும், ஆதலாலே இக்குழந்தை வருங்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததாகவும், அப்பிரார்த்தனை வெற்றி பெற்றதால் சுவாமிக்கு இப்பொழுது நேர்த்திக்கடனாக பொங்கல் வைத்து மூவரும் மொட்டை போட்டு கொண்டதாகவும் அவர்கள் சொல்ல, நாம் தெரிந்து கொண்ட ஆன்மீக பயணத்தின் வெற்றி சிறப்பாகும். அருள்மலையின் சிறப்பிற்கு மேலும் ஒரு சான்று கிடைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மலையிலே தினமும் ஆறுகால பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பூஜையினுடைய நேரத்தில் வரும் அன்பர்களுக்கு தீபாராதனை காட்டுவது இல்லை. அதனால் பூஜை முடியும் வரை அப்பூஜையிலே கலந்து கொண்டு பின்பே தீபாராதனை எடுப்பது சிறப்பும் கூட. அதனால் பொறுமை காத்து இறைவனை வணங்கி அருள் பெற்று மீண்டும் திரும்புகையில் வாகனத்தின் வழியே இயற்கையினுடைய படைப்பை ரசிப்போம். வாருங்கள், கவனமாகவும் செல்வோம். கொஞ்சம் பள்ளம் அதிகம், கவனம் வரலாம். சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பவது, சர்வேஷாம் சாந்திர் பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிட்ட இறைவனை பிரார்த்திப்போம். அவரவர் இல்லத்திற்கு இறையருளோடு செல்வோம். நன்றிகள் பல.